வெல்கம் டு செலிபிரிட்டி கிச்சன். சமையல் ஷோஸ்னாவே உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும், சாப்பாடுனா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். கண் பசி, வாசனை பசி, வயிறு பசி அப்படின்னு சொல்லுவாங்க. இது மூணுத்தில் ஒன்று கிடைச்சா நம்மளுக்கு கொஞ்சம் சந்தோஷம் தான் கிடைக்கும், ஆனால் மூணுமே கிடைச்சா ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இன்றைக்கி இது மூணுமே எனக்கு கிடைக்க போகுது. ஸோ இந்த ஷோவை பார்த்துட்டு இந்த டிஷ்ஷை உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் கிடைக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இப்போ என் கூட ஒரு சூப்பரான செலிபிரிட்டியும் இருக்காங்க. பொதுவாக நம்ம ஷோக்கு வர செலிபிரிட்டிஸ்லாம் ரொம்ப வேகமாக இருப்பாங்க. இன்றைக்கி வந்திருக்கிற செலிபிரிட்டி வேகமானவர், விவேகமானவர் அப்படின்னு சொல்லலாம். லெட்ஸ் வெல்கம் வெங்கடேஷ் சார். ஹலோ சார், வெல்கம் டு தி ஷோ. எப்படி இருக்கீங்க? அப்படி கலக்கலா சட்டை, அப்புறம் இது என்ன சொல்லுவாங்க, ஹூடு, அந்த சட்டைலாம் போட்டு வந்திருக்கீங்க. என்ன விட யூத்தாக இருக்கீங்க, எப்படி சார்? யூத்ன்றதை விட நம்ம நம்ம மனசில் தான் வந்து யூத் ஜாஸ்தி இருக்கணும். எஸ்ன்றது வேறு. அது ஒரு என்ன என்ன சொன்னாங்கன்னா, இப்போது செலிபிரிட்டி ஷோன்றதுனால வந்து கொஞ்சம் நான் அதிகமாக ஒயிட் கலர் போடுவேன். பட் இப்போ கலர் ட்ரெஸ் வேணும்னு சொன்னால் சரி பார்த்து செய்து போட்டு. ஓகே கூல், தாடி மட்டும்தான் ஒயிட்டாக இருக்குது, தட்ஸ் ஓகே. நான் விஷயம் சரி, உங்களோட சதுரங்க வேட்டை பார்த்தேன், சீரியஸ்லி ரொம்ப நல்லாயிருக்கு. உங்களுடைய பட வேட்டையெல்லாம் ஒரு பக்கம் தள்ளி வச்சுட்டு இன்றைக்கி நம்ம சமையல் வேட்டையில் இறங்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வந்து நீங்கள் சமைக்க போகிறீங்க இல்லையா? ஆமாம். என்ன சமைக்க போகிறீங்க? இன்றைக்கி நான் சமைக்க போகிறது வந்து எங்கள் அப்பா ரொம்ப பிடிச்ச மீன் குழம்பு. ஏன்னா இது என்னென்னா, எதுக்காக நான் இதை சொல்கிறேன்னா, எங்கள் அப்பா வந்து திரு கே எஸ் கோபாலகிருஷ்ணன் அவர்கள் கிட்டத்தட்ட 50 படங்கள் பண்ணி அவரோட படங்களை நான் வந்து ஹீரோவாக இன்ட்ரடியூஸ் ஆனேன். அவர் என்னென்னா வந்து எங்கள் அப்பா வந்து ராஜமாணிக்கம் பிள்ளை கம்பெனின்னு, அதாவது நாடக கம்பெனியில் வந்து ட்ரெயின் பண்ணி அவங்க இருந்து வந்தவர் தான். ஏன்னா அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே தெரியணும், நாடகங்கள் சமையல்லேருந்து நடிப்புலேருந்து லாங்குவேஜ் எல்லாமே தெரிஞ்சால் தான் அவங்களுக்கு வந்து அப்போ நடிக்க வரும். ஸோ அப்போ அவருக்கு சமைக்க தெரியும். ஆனால் என்னென்னா, இந்த மீன் குழம்பு ஏன்னு சொல்லனா, இது தஞ்சாவூர் மீன் குழம்பு. ஏன்னா இன்றைக்கி ஆக்சுவலாக வந்து நான் ட்ரை பண்ணது வந்து விரால் மீன் குழம்பு. ஆனால் எனக்கு விரால் இங்கே சீசன் இல்லாதனால இப்போ நான் வஞ்சிர மீன் குழம்பு பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் வந்து இந்த புளியை கரைச்சி வச்சாச்சு. இதை வந்து தக்காளியோட மிக்ஸ் பண்ணிக்கிறீங்க. ஓகே ஓகே. இன்னைக்கு வந்து ரெண்டு சூப்பரான டிஷ் வேற பண்ண போறீங்க, அது நான்வெஜ் வேற பண்ண போறீங்க. எனக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கு. இதை விட பெரிய ஆர்வம் என்னன்னா, இன்னைக்கு யாருக்கு நீங்க சமைக்க போறீங்க? அது வந்து சொல்றேன் சொல்லுங்களேன் ப்ளீஸ். நாங்க பொதுவாகவே எனக்கு சாப்பாடு ரொம்ப பிடிக்கும். இதில் வந்து நாங்கள் இப்போ எங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்கோம். அந்த ஃப்ரெண்ட்ஸ் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களுக்கு வந்து நாங்கள் எப்போ சந்தித்தாலும் சரி, எந்த ஊரில் எந்த நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி தான் நாங்கள் சாப்பிட்றோம். அதில் வந்து எங்கள் அப்பா காலத்துலேருந்து எங்கள் அப்பாவோட படத்தில் அவர் ஆக்ட் பண்ணியிருக்காரு. அப்பாவும் அவரும் ஃப்ரெண்ட்ஸாக இருந்திருக்காங்க. அவங்க ஒரே நாடக கம்பெனியில் இருந்து அவங்க. இப்போ அவரோட சன்னும் இப்போ நானும் ஃப்ரெண்ட்ஸு. ஓகே. ஆமாம். அது வந்து இப்போ இட்லிக்கு தொட்டு தோசைக்கு தொட்டு சாப்பிடலாம். எந்த சட்டியில் நம்ம செஞ்சோமோ அது அப்படியே இருக்கணும். அப்பதான் நேத்து வச்ச மீன் குழம்போட ருசி வரும்னு சொல்றீங்களா? ஓகே. இந்த மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் மிளகாத்தூள், இதுல வந்து ஒரு 2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். உங்களுக்கு சமையல் தவிர வேற எதுலலாம் சார் இன்ட்ரஸ்ட்? நீங்களும் இந்த மாதிரி ரைட்டிங்? என்னோட ஹாபின்னு எடுத்துக்கிட்டா சாப்பிடுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். சூப்பர் சார், அப்படிதான் இருக்கணும். என்ன சமையல் ஒரு பக்கம் இருந்தாலும் சாப்பிட்றதுன்னா எனக்கு ரொம்ப, எங்கே வந்து எந்த இடத்துல எந்த ஊரில் எங்கே சாப்பிட்றோம்னு ஏதாவது அதெல்லாம் தெரிஞ்சு வச்சு எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். அப்போ ஊர் ஊராக போய் சாப்பிட்றது உண்டா? கண்டிப்பாக. ஏதாவது நல்ல டிஷ்ஷாக இருந்ததுன்னா நான் போய் அதுக்காகவே போயிட்டு வருவேன். அந்த மாதிரி நான் வந்து ஃப்ளைட்லேயே போயிட்டு வந்து சாப்பிட்டு வந்திருக்கேன். நான் சாப்பிட்றதுக்காக. வாட் அ பர்சன். சாப்பிட்றதுக்காகவே நீங்கள் ஸ்பெஷலாக ஃப்ளைட் பிடிச்சி போய் சாப்பிட்டு வந்தீங்களா? அந்த இன்சிடென்ட் பற்றி சொல்லுங்கள். அது இது 85-86 அப்போ நான் சொல்கிறது. பெங்களூரில் வந்து கமர்ஷியல் ஸ்ட்ரீட்டில் ஹோட்டலில் வந்து
ஒரு தோசை ரொம்ப பிடிக்கும். அந்த மசாலா தோசை ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட். அதுவும் பட்டர் போட்டு ரொம்ப பிரமாதமாக பண்ணுவாங்க. எனக்கு என்னென்ன ஆச்சுன்னா, அப்போது வந்து ரெண்டாவது அப்போ என்னென்னா, இந்த இப்போ நம்ம கார்டு இங்கே நம்ம ட்ராப் பண்ணுறோம்ல, அது வந்து அப்போ ட்ராப் பண்ண முடியாது. வெளியூரில் போய் தான் நம்ம பணம் ஏதாவது ஒன்றும் வெளியூரில் தான் யூஸ் பண்ணுறோம். சார், நான் என்ன பண்ணேன், அப்போது ஃப்ளைட்லாம் வந்து ரொம்ப சீப்பு வேறு, அந்த பீரியடில் அந்த சீப்பு தான். சார், என்ன பண்ணேன், பெங்களூருக்கு போயிட்டு காலை டிஃபன் சாப்பிட்டு அந்த கமர்ஷியல் சாப்பிட்டு அந்த பணமாக வாங்கிட்டு, என்னமோ மசாலா தோசைக்காக தான். ஆமாம், அது போனது அதுதான் ரெண்டும். இது இந்த வேலையை முடிச்சுட்டு ஈவினிங் ஃப்ளைட்டில் வந்துட்டேன். பட் அப்போதைக்கு யாருக்கும் சொல்லலை. அதுக்கப்புறம் தான் நான் சொன்னேன், நான் அப்போல்லாம் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ்லாம் கிண்டல் பண்ண ஆகிட்டாங்க, என்ன இதுக்காகவே நீங்கள் போய்ட்டு. அப்போ மைசூர் பார்க்க வேணும்னா மைசூர்லேயே போய் சாப்பிடுவீங்களா? எனக்கு எங்கே போய் எந்த அது வந்து ஏதாவது ஒரு இடத்துல இருக்குன்னு தெரிஞ்சா அதுக்கு மைண்டில் இருக்குதான் இருக்கும், அதுக்கு நான் போயிடுவேன். தஞ்சாவூர் மீன் குழம்புல இந்த மாதிரி என்னென்ன போட்டிங்க? இப்போங்க ஃபஸ்ட்டு வந்து ரெண்டு எலுமிச்சைப்பழம் அளவுக்கு வந்து புளி எடுத்து அதை கரைச்சிட்டு புளித்தூளில் கரைச்சி வச்சுட்டு மஞ்சத்தூள், அப்புறம் வந்து தனியா மிளகாத்தூள் ஒரு 4 ஸ்பூன் மேலே. இப்போ நான் செய்ய போகிறது வந்து ஒரு 1/2 கிலோ மஞ்சள் குப்பி, தனியா மிளகாத்தூள் இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு அது தனியாக வச்சுட்டு இப்போ வந்து நம்ம சட்டி எடுத்து அடுப்பு ஆன் பண்ணி இதில் வந்து 2 தேக்கரண்டி நல்லெண்ணெய் சின்ன வெங்காயம், சின்ன வெங்காயம், சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், பூண்டு, சார் உங்களை பார்த்தா வந்து நான் வாலி சார் மாதிரியே இருக்கு அப்படின்னு யாராவது சொல்லியிருக்காங்களா? சொல்லியிருக்காங்களா? என்னென்னா, இப்போது இந்த சதுரங்க வேட்டையில் வந்து கொஞ்சம் நான் வந்து ஒரு 35-36 வருஷமாக சபரிமலைக்கு போகிறேன். 3 தடவை கைலாஷுக்கு போயிருக்கேன். நான் இப்போது சபரிமலைக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் வந்து இந்த ஃபேஸ்புக்கில் வந்து நான் யூஸ்வலாக என்ன அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பேன். அது எங்கே போகிறேன், ஊருக்கு போகிறேன். அதில் வந்து திரு மனோபால சாரை வந்து பார்த்துட்டு இந்த மாதிரி வந்து இப்போ ஒரு படம் எடுக்கிறேன், நீ வாங்கணும் அப்படின்னு. சார், நான் வந்து சேவலாம் பண்ணேன், அப்படி தாடியோட இருக்கேன், நீ எப்படி இருக்கோ அப்படியே தான் வாங்க அப்படின்னு. என்ன இப்படி சொல்கிறேன் சொல்லிட்டு போனேன். அப்புறம் சொன்னார், டேரக்டர் பார்த்தாரு, இன்னொரு பார்த்துட்டு இப்படி தான் இருக்கணும், இது நீ வந்து இந்த படத்துக்கு இதுதான் இந்த மாதிரி எனக்கு கேரக்டர் தேவைன்னு. சரி சார், உங்களை பயங்கரமாக ஏமாத்திருப்பாங்கல்ல, எப்படி சார் நீங்கள் ரியல் லைஃப்பில் எப்படி சார் நீங்கள் ஏமாத்துவீங்களா இல்லை ஏமாறுவீங்களா? அதிகமாக வந்து ஏமாந்தது தான். ஓ, அப்படி தான், நான் படத்தில் வர மாதிரி தான். ஆமாம், அதிகமாக ஏமாந்து தான். இப்போது இதில் வந்து ஸ்பெஷலாக ஒரு டிஷ் வந்து இதில் என்ன, இந்த மீன் குழம்புக்கு வந்து இது பார்த்திங்கன்னா, இது வந்து இது பேர் என்ன, வடகம், வெங்காய வடகம்னு சொல்லிட்டு. இது நம்ம நான் பண்ணுற மீன் குழம்புல, இது தஞ்சாவூர் மீன் குழம்புக்கு ஸ்பெஷலாக. ஓகே, தஞ்சாவூர் மீன் குழம்பு, பெங்களூர் மசாலா தோசை, இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துக்கு ஒவ்வொரு டிஷ்ஷு நீங்களே ஸ்பெஷலாக வச்சுருக்கீங்க போல். இங்கே தான்ப்பா இது டேஸ்டியாக இருக்கும் அப்படின்னு அலசி ஆராய்ஞ்சு ருசிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ எங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷனாக இந்தந்த ஊரில் இந்தந்த டிஷ் அப்படின்னு சில ஊர்கள் சில டிஷ் சொல்கிறீங்களா? பிரியாணின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ நான் நிறைய இடங்கள் இப்போ பிரியாணி பண்ணுறாங்க. அதில் வந்து ஒரு பீரியடில் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் வந்து அங்கனக்கடை பிரியாணி ஃபேமஸாக இருந்தது. இப்போது சங்கரன் கோயிலில் வந்து சுல்தான் பிரியாணின்னு ஒன்று நோட் பண்ணிக்கோங்க, சங்கரன் கோயில் சுல்தான் பிரியாணி. ஓகே, அது கோயில் பக்கத்துலேயே இருக்கும், அது ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் இப்போது வேணு பிரியாணின்னு சொல்லிட்டு திண்டுக்கல்லில் இருக்குது. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாஸ்மதி ரைஸ் போடாமல் சீரக சம்பாவில் பண்ணுற பிரியாணி. வெல், வெங்கடேஷ் சார் நிறைய விஷயங்களை நம்மளோட ஷேர் பண்ணிக்கிட்டே சமைச்சிக்கிட்டும் இருக்காரு, தொடர்ந்து பார்க்கலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக். இது செலிபிரிட்டி கிச்சன். தக்காளி,
இப்போது இந்த மீன் எடுத்து நம்ம இப்போ என்னென்னா இந்த நம்ம குழம்பு பண்ணுறோம், இந்த குழம்பு இந்த எண்ணெய் இருக்கும்போது அது ரெண்டு பிரிஞ்சு வரும். இப்போ அது வர டயத்தில் வந்து இந்த மீன் எடுத்து போடணும். ஆ, குழக்கு வந்திருக்குப்போ. ஆஹா, முக்கியமா இந்த மீன் குழம்பு நீங்க யாருக்கு செய்ய போறீங்கன்னு சொல்லவே இல்லையா, அவங்கள பத்தி ஒரு ஹிண்ட் ஆது கொடுங்க ப்ளீஸ். சரி, இப்ப நான் சொல்றேன் உங்களுக்கு. எங்க அப்பா கூட வர்க் பண்ணாருன்னு சொன்னாங்க. அவர் வந்து திரு ஓஏகி தேவர். ஓகே, ஓஏகி தேவர் என்று அந்த காலத்துல வந்து அவர் பெரிய வில்லன் ஆர்டிஸ்ட் ஆனார். ரொம்ப கேரக்டர் ஆர்டிஸ்ட், நிறைய இதெல்லாம் பண்ணியிருக்காரு. அவரோட குரலே வந்து ஒரு அப்படியே கம்பீரமான குரல், பிஎஸ் வீரப்பா மாதிரி. ஓஏகி தேவரும் ஒரு குரல் ரொம்ப பிரமாதமாக இருக்கும். அவர் வந்து அப்பா படங்களில் நிறையா பண்ணியிருக்காரு. அப்பா வந்து எதுக்கு சொல்ல வந்தேன்னா, இந்த மீன் குழம்புலாம் அப்பாவும் செஞ்சு அவருக்கு கொடுத்துருக்காரு. அப்போ ஓகே, அந்த ஓஏகி தேவர் அவருடைய சன் ஓஏகி சுந்தர். சுந்தர், ஓகே, சூப்பர். ஓஏகி சுந்தர் சார்க்காக நீங்கள் பண்ணுறீங்க. ஆமாம், அவர் இப்படி அவருக்கு இது ரொம்ப பிடிக்கும். அது இந்த மீன் குழம்பு நாங்கள் எப்போ பேசிப்போம் அவர் ரொம்ப பிடிக்கும். ப்ளஸ் இன்னொரு டிஷ் அவருக்காக நான் பண்ணுறேன், அவருக்கு ரொம்ப பிடிச்சது எறா தொக்கும். இந்த மீன் குழம்பு அவருக்கு ரொம்ப பிடிக்கும். சீரகம்ப ரைஸ் இதில் வந்து சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்லி கொடுக்கும். ஸோ அவரும் நீங்களும் சேர்ந்து கூட ஒரு சீரியல் பண்ணுறீங்கல்ல? இப்போ நான் வந்து மகாபாரதம்ன்ற சீரியல் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அவரோட சேர்ந்து. அவர் வந்து பீஷ்மரை பண்ணுறாரு, நான் வந்து கிருபாச்சாரியரை பண்ணுறேன். அருமையான விஷயம். ஸோ அவருடைய ஃப்ரெண்ட்ஷிப் பற்றி சொல்லுங்கள், உங்கள் ரெண்டு பேருக்குள்ள வளர்ந்த ஃப்ரெண்ட்ஷிப் எப்படி? அவர் முத முதல்ல நான் சந்தித்தது வந்து 1989 அதாவது வந்து அவர் ஆர்டிஸ்டாக மௌன ஹவுஸில் ஷூட்டிங் நடந்தது. அப்போ முதல்ல அவரை மீட் பண்ணோம். அதுலேருந்து நாங்கள் வந்து முன்னாடியே தெரியும், பட் ரொம்ப க்ளோஸ் ஆகிடுச்சிட்டார். அடிக்கடி நாங்கள் எந்த வெளியூருக்கு போனாலும் சரி, ஏதாவது நாங்கள் ஒரு பிக்னிக் மாதிரி பிளான் பண்ணி அந்த மாதிரிலாம் போவோம். ரொம்ப நல்லா இது பண்ணிப்போம். இப்போ நல்லெண்ணெயில் போட்டு நம்ம இந்த செஞ்சுருப்போம். இதில் வந்து இந்த கருவேப்பிள்ளை இருக்குல்ல, அது வந்து கசக்க லாஸ்ட்டாக போடணும். அதில் இது ஃபைனலில் போட்டுட்டு ரெண்டு ஸ்பூன். இது வந்து விளக்கெண்ணெய். விளக்கெண்ணெய், ஆமாம். இது எதுக்குன்னா, இது வந்து கூல் பண்ணுறதுக்கு. கூல் பண்ணுறது? ஆமாம், இது வந்து இது கூலிங் கெப்பாசிட்டி உள்ளது. இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து காரமாக சாப்பிட்றோம்ல, அது வந்து நம்மளுக்கு காற்று விடுது. ஓஏகி சுந்தரை பற்றி சொல்லும் போது நான் கோல்டன் சுரேஷை பற்றி சொல்லாமல் இருக்க முடியாது. ஏன்னா நாங்கள் மூணு பேர் தான் எப்போவுமே எங்கே போனாலும் ஒரு வெளியூர் போனாலும் சரி, நாங்கள் மூணு பேர் தான் போவோம். அப்போ ஃபஸ்ட்டு மங்கையில் வந்து இந்த கோனை ஃபால்ஸ்ன்னு இருக்குது இங்கே பக்கத்தில். அதுக்கப்புறம் கிருஷ்ணகிரி பக்கத்தில் இருக்க ஒக்னேக்கல், அங்கே போயிட்டு அதே மாதிரி ஒரு மீன் குழம்பு வந்து அங்கே செய். ஆனால் நாங்கள் செய்யலை, பட் என்ன நான் ஒரு சர்ப்ரைஸ் பண்ணேன். என்ன பண்ணேன்னா, அங்கே போ, நாங்கள் எல்லோரும் போனோம். அங்கே பார்த்தா அங்கே ஒரு ஒரு குடிசமாக இருந்தது. அவங்கள்ட்ட சொல்லி என்ன மாதிரி நாங்கள் எங்களுக்கு மீன் குழம்பு போகணும், நாங்கள் உள்ளே போயிட்டு வரத்துக்குள்ள அதை செஞ்சு வைக்கணும், இவங்களுக்கு யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் அங்கேயே மீன் போட சொல்லி அவங்க வந்து அந்த மீன் குழம்பு செஞ்சு வச்சுருந்தாங்க. நாங்கள் போயிட்டு வந்து எல்லாம் நல்ல பசியில் இருப்போம். வந்து பார்த்தா இவங்க கொண்டாந்துற கொடுத்தாங்க, அவங்களுக்கு ஆச்சரியமாக போச்சு. ஆமாம், ஸோ அது ஒரு மறக்க முடியாது. அந்த மாதிரி நாங்கள் வந்து பண்ணோம். அப்புறம் திருப்பி இங்கே பக்கத்தில் மகாபலிபுரம் இந்த மாதிரிலாம் போயிருக்கோம். ஸோ நீங்கள் வந்து ஒரு ஃபுடியாக இருக்கனால கேட்குறேன், உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச டிஷ் என்ன? எனக்கு ஃபுட்டு ஃபஸ்ட்டு ஃபுட்டே நான் ரொம்ப லவ் பண்ணுவேன். அதாவது வந்து எந்த ஃபுட்டு டேஸ்ட்டாக இருக்கோ அதை ரொம்ப பிடிக்கும். வெஜிடேரியனில் வந்து நான் வந்து அதுலேயும் எது பெஸ்ட்டு ஃபுட்டுன்னு பார்த்து சாப்பிடுவேன்னா, அதில் எனக்கு ரொம்ப பிடிச்சது பாலக்காடு சமையல். பாலக்காடு சமையல்னா அதாவது வந்து இப்போ இந்த ஓணம் சத்தின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, காளன் ஓலன் எரிச்சேரி புளிச்சேரி, அந்த ஐட்டம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி இதில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அரைச்சி விட்ட சாம்பார். அப்புறம் பாயசில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாலட பிரதமன், அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். சரி, ஃபுட்டா வைஃபா அப்படின்னு சொன்னால் நீங்கள் எது ஃபஸ்ட்டு சொல்வீங்க? ஃபுட்டு. ஃபுட்டு தானா? ஓ மை காட். சரி, அப்போ உங்கள் வைஃப் கேட்டால் என்ன சொல்வீங்க? ஃபுட்டு நல்ல ஃபுட்டு சாப்பிட்டு தான் வைஃப். அப்புறம் அதுதான் எனக்கு இன்னொரு விஷயம் என்னென்னா, எனக்கு வந்து காலையில் வச்சது மத்தியானம் சாப்பிட மாட்டேன். அந்த மாதிரி எனக்கு வந்து அப்பப்போ செஞ்சு கொடுங்க. அது ஒரு ஒரு டிஷ் இருந்தாலும் பரவாயில்ல. மீன் குழம்பு வாசனை சூப்பராக இருக்கு. ஆமாம், ஒரு ஒரு 5 மினிட்ஸ் இருந்துன்னா அது ரெடி ஆகிடும். சூப்பர். அடுத்து வந்து நம்ம வந்து இறால் தொக்கு பண்ண போகிறோம் இல்லையா? ஓகே, நைஸ்.
ஸோ வந்து இப்போ ரீசெண்டாக நீங்கள் சதுரங்க வேட்டை படம் பண்ணியிருந்தீங்க, ரொம்ப நாளுக்கு அப்புறமா சினிமாவில் பிக் ஃபிலிம் பண்ணியிருந்தீங்க. ஸோ அந்த படத்தில் வந்து உங்களை பயங்கரமாக ஏமாத்திருப்பாங்க, உங்களுக்கு ஒரு உங்களுக்குன்னு ஒரு செப்பரேட் கேரக்டர், இன்னும் நிறைய பேர் உங்களை ரொம்ப நல்லா ரெக்கக்னைஸ் பண்ணுற மாதிரி ஒரு கேரக்டர். ஸோ அந்த படத்தில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி சார். அதான் சொன்னேன், அந்த படம் எனக்கு வந்து இப்போ ஒரு ரீஎன்ட்ரி மாதிரி தான். நான் வந்து இப்போது ஃபிலிமில் வந்து ரீஎன்ட்ரி பண்ண, சீரியலில் நிறைய பண்ணியிருந்தாலும் அந்த படம் எனக்கு ரீஎன்ட்ரி. எனக்கு தெரிஞ்சு நான் வந்து ஆக்டிங்னு எடுத்துட்டால் எனக்கு அந்த அளவுக்கு எனக்கு தெரியல நான் பண்ண மாதிரி. ஆனால் பார்த்தா அவரோட கட்டிங்ஸு ப்ளஸ் வந்து எது எனக்கு தேவைன்றதோ அதை கரெக்டாக. ஸோ இந்த மீன் குழம்பு மாதிரி அந்த படமும் சூப்பராக வந்துருந்தது. ஆமாம், அவ்வளோ பெரிய ஹிட் ஆகிடுச்சு அந்த படம். ஓகே, இப்போ ரெடியாக இருக்குன்னு நினைக்கிறேன். இது என்ன, நம்ம எடுத்துட்டு இது இதுக்கப்புறம் வந்து இது கொஞ்ச நேரம் ஒரு ஹாஃப் அன் அவர் இருக்கணும். ஓகே, அதுக்கப்புறம் தான் அது அந்த இதை எடுத்து வச்சுருவோம். வச்சுட்டு இப்போ நம்ம இறா போகிறதுனா அதுக்குள்ளே இது சாப்பிட்றதுக்கு ரெடி ஆகிடும். இறா தகவல் பண்ணிவிடுவோம். வெல், தஞ்சாவூர் மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. ஸோ அடுத்ததாக இன்னொரு சூப்பரான டிஷ் பண்ண போகிறோம், நிறைய விஷயங்களும் பேச போகிறோம். ஸோ சார் அப்படியே யூத்ஃபுல்லாக சொல்கிறதுக்கு ரெடியாக காத்துக்கிட்டே இருக்காரு. இந்த மீன் குழம்பு வாசத்தோட நம்ம ஒரு குட்டி பிரேக் போயிட்டு வந்தோம். இது செலிபிரிட்டி கிச்சன். வெல்கம் பேக் டு செலிபிரிட்டி கிச்சன். ஸோ வெங்கடேஷ் சார் வந்து நிறைய விஷயங்களை நம்ம கூட ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காரு, அண்ட் அதுக்கும் மேலே சூப்பரான டிஷ்ஷஸாக செஞ்சுக்கிட்டே இருக்காரு. அதை சாப்பிட்டு பார்க்குறதுக்கும் நான் இங்கே ஆர்வமாக காத்துக்கிட்டு இருக்கேன். அடுத்த டிஷ் இப்போ என்னென்னு பார்க்கலாம். அடுத்த டிஷ் என்ன சார்? இப்போ நம்ம வந்து மீன் குழம்பு இப்போ எடுத்து வச்சாச்சுங்க, அவர் ஒரு 15-20 minutes ஆகணும். அது ஊற போட்டு அப்புறம் தான் சாப்பிடுவாரு. இப்போது என்னோடய இனிய நண்பர் திரு ஓஏகே சுந்தர் ரொம்ப பிடிச்சமான இந்த மீன் குழம்பும் அந்த எறா தொக்கும் ப்ளஸ் அவருக்கு அந்த சீரக சம்பா ரைஸ் இதில் சாப்பிட்டா அவர் ரொம்ப பிடிக்கும். இப்போ பண்ண போகிறது எறா தொக்கு. எறா தொக்கு ஆமாம். இது கொஞ்சம் டிரான்ஸ்பெண்ட்டாக ஆனதுக்கப்புறம் அந்த கொஞ்சம் இஞ்சி போட்டு பேஸ்ட் போடணும். ஓகே, சோ இது வந்து செமி கிரேவி மாதிரியான ஒரு டிஷ் இல்லையா? ஆமா, இது என்னன்னா உங்களுக்கு இந்த தக்காளி வந்து முதல்ல வந்ததுக்கு அப்புறம் அதுக்கு அப்புறம் தான் நம்ம இப்போ எறாவ போடணும். இல்ல சோ இப்போ இத மூடி வைக்க, மூடி வச்சா கொஞ்சம். ஸோ சுந்தர் சார் வந்து பயங்கரமான வில்லனாக தான் நாங்கள் பார்த்துருக்கோம். அவர் ஸ்க்ரீனில் வந்தாலே எல்லா லேடிஸும் வந்து ஐயோ என்ன பண்ண போகிறானோ தெரியல அப்படின்னு தான் யோசிச்சுட்டு இருப்பாங்க. ஸோ அவரை பற்றின பாசிட்டிவான விஷயங்கள் ஏதாவது சொல்லுங்கள், எங்களுக்கு தெரியாத விஷயம். அவர் வந்து அதான் சொல்லணும், அவர் வில்லனாக இருப்பாங்க. அவர் பாடி பில்டர் பிரமாதமான ஒரு பார்க்கவே பிரம்மாண்டம். ஆனால் அவருக்கு வந்து அவர் கொஞ்சம் பயம் உண்டு, அவருக்கு அவர் வந்து ஒரு விஷயத்தில் பயம் உண்டு. அப்படியா? அது எதுனா நான் சுந்தர் கோல்டன் சுரேஷ் மூணு பேரும் எல்லாம் ஃபேமிலியோடு நாங்கள் வந்து கொடைக்கானல் போயிருந்தோம். அந்த கொடைக்கானலில் போகிறதுக்கு பில்லர் ராக்னு ஒரு இடம், அந்த இடத்துக்கு போய் அந்த மலையில் நிற்கிறோம். பட் அவருக்கு வந்து அவர் என்னென்னா அந்த இடத்துக்கு போகும்போதே பயந்துட்டார் ஐயா நாரம். அப்புறம் ரெண்டு பேரும் கையை பிடிச்சி வந்து அவரை ரொம்ப தைரியசாலி தான் படத்தில் வெளியே நடக்கணும். பட் இந்த மாதிரி பயம் உண்டு அவருக்கு. ஆனால் பயங்கரமான காம்படிஷன் சொல்லுவார். அப்புறம் வந்து மிம்மிக்ரி வந்து பிரமாதமாக பண்ணுவார் அவர். ஓகே, மற்ற எல்லார் மாதிரியும் பேசி அவர் இருந்தாருன்னா ரொம்ப ஜாலியாகவே இருக்கும். அந்த மாதிரி ஒரு கேரக்டர் அவர். ஸோ இன்னைக்கு வந்து ஸ்பெஷலாக அவருக்காக நீங்கள் சமைக்க வேற செஞ்சுருக்கீங்க. அவர்கிட்ட வந்து நீங்கள் ஸ்பெஷலாக ஏதாவது சொல்லணும்னா என்ன சொல்வீங்க கேமரா முன்னாடி? திரு ஓஏகே சுந்தர் அவர்களே, எப்படி இருக்கீங்க? இப்போ நீங்கள் ஷூட்டிங் பிஸியாக இருக்கீங்கன்னு நினச்சிட்டு இருக்கேன். இப்போ என்னன்னா நீங்கள் அடிக்கடி சொல்லுவீங்கள்ல எங்கள் அம்மா ஒரு டிஷ் பண்ணுவாங்க ரொம்ப பிரமாதமாக இருக்கும் அது அப்படின்னு சொல்லிட்டு, அதே மாதிரி எங்கள் அப்பா பண்ண டிஷ்ஷும் அடிக்கடி நம்ம பேசுவோம். அதை நான் அனுப்பியிருக்கேன், அது நீங்கள் பார்த்துட்டு எந்த அளவுக்கு அவங்க செஞ்சதற்கு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான டிஷ்ஷும் இருக்கும். அதை நீங்கள் நான் கொண்டு வரதுக்கு முன்னாடி நீங்கள் சொல்லிடுவீங்கன்னு நினைக்கிறேன்.
அந்த நம்பிக்கையோட தான் உங்களுக்கு காமிச்சு வைக்கிறேன். சாப்பிட்டுட்டு அப்புறமா எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லுங்க. அப்புறம் தான் தெரியும் அவர் சாப்பிட்டு என்ன சொல்ல போறாரு. இல்ல உடனே ஃபோன் பண்ணி சொல்லிடுறாரு. இல்ல இந்த வாட்டி என்னன்னா நாங்க ஒரு பிளான் பண்ணிருக்கோம். நாங்க இந்த மகாபாரத ஷூட்டிங் வந்து மைசூர்ல தான் நடக்குது. அங்க மைசூர்ல அங்க ஒரு ஹோட்டல் ஒன்னு இருக்கு, தாவணகிரின்னு சொல்லிட்டு. அங்க வந்து பட்டர் தோசைன்னு ஒன்று ரொம்ப ஃபேமஸாக பண்ணுறாங்க. அதுக்கு போகணும் ட்ரை பண்ணிட்டு இருந்தோம். இந்த வாட்டி காலை இந்த வாட்டி அதுக்குன்னு பிளான் பண்ணியிருக்கோம். ஒரு நாள் போயிட்டு, ஏன்னா நம்ம வீட்டில எல்லாம் என்ன பண்ணுவோம்னா ஒரு நாள் ஷூட்டிங் எக்ஸ்ட்ரா இருக்குன்னு சொல்லி இதை போயிட்டு நாங்கள் சாப்பிட்டு திருப்பி வந்துடும். என்னன்னா ஸோ எப்பவுமே ஒரு நாள் அங்கே போனோம், வெளியூர் போனால் ஒரு நாள் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு நாள் வச்சுப்போம். அதனால அதுக்கு பிளான் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த வந்து இந்த எறாவை அதில் போட்டு முடிச்சு வெங்கடேஷ் சார் வந்து ஓஏகே சுந்தர் சாருக்காக சமைச்சிட்டு இருக்காரு. அவரை பத்தி நிறைய விஷயங்களும் நம்ம கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. தொடர்ந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக். இது செலிபிரிட்டி கிச்சன். ஆஹா, அற்புதமான தஞ்சாவூர் மீன் குழம்பு நேராக தொக்கு ரெடி ஆயிடுச்சு. இதை நான் எடுத்துட்டு போய் நான் சுந்தர் சார் வீட்டில் கொடுத்தோன்னே கண்டிப்பா அவருக்கு வந்து ஏதாவது க்ளூ கேட்பாரு இல்லையா, யார் பண்ணி கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி. அந்த க்ளூ ஒன்றும் வேணாங்க. நீங்கள் வந்து இந்த மாதிரி வந்து தஞ்சாவூர் மீன் குழம்பு, ஏரா தொக்கு, சீரக சம்பார் ரைஸ் அது போயிட்டு இருக்கு. இது சொன்னாலே போதும். அவர் வந்து இது சொன்னாலே போதுமா? வேற ஒன்றும் க்ளூ தேவையில்லை. இது யார் செஞ்சாலும் அவர் சொல்லிடுவார். ஏற்கனவே பேசி கீசி வச்சு அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஏன்னா இது வந்து அடிக்கடி நாங்கள் வந்து பேசிக்கிறது சாப்பிடணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இது இதில் என்ன விசேஷம்னா, இப்போ எங்கள் அப்பாவுக்கு எப்படி மீன் குழம்புலாம் அதே மாதிரி அவங்க அம்மாவும் ரொம்ப நல்லா பிரமாதமாக சமைப்பாங்க. மீன் குழம்பு ரொம்ப நல்லா வைப்பாங்க. சுந்தர் சார் உங்க மேல ரொம்ப நம்பிக்கை வச்சு தஞ்சாவூர் மீன் குழம்பு எறா தொக்குன்னு சொன்னாவே நீங்க கரெக்டா இவர் பேர் சொல்லிடுவீங்கன்னு சொல்லியிருக்காரு. பார்க்கலாம். ஓகே சார், நீங்க சொன்ன விஷயங்களை கூட நான் இன்கேஸ் அவர் கண்டுபிடிக்கலன்னா நான் அவருக்கு சொல்றேன். ஓகே சார். கண்டுபிடிக்கலன்னான்றது ரொம்ப ரேர். அப்படி என்ன பில்லர் ராக் அப்படின்னு சொன்னா கண்டுபிடிச்சிருக்காரு சார். நீங்க இப்போ கரண்டா ஏதாவது படங்கள் பண்ணிட்டு இருக்கீங்களா? ஆமா, இப்போ ஒரு படம் ஒண்ணு பண்றேன். இப்ப இந்த சதுரங்க வேட்டை படம் எடுத்தவங்கள அதில் வந்து ஒருத்தர் அசோசியேட் ஒர்க் பண்ண ஒருத்தரையும் அவர் படம் பண்ணுறாரு. அந்த படத்தோட டைட்டில் எடுத்தீங்கன்னா வெள்ளை சட்டை போட்டவன் பொய் சொல்ல மாட்டான். வெள்ளை சட்டை போட்டவன் பொய் சொல்ல மாட்டான், அதான் படத்தோட டைட்டில் பேர். அதில் ஆக்ட் பண்ணுறான். நான் ஒரு நல்ல கேரக்டர் பண்ணுறேன். அதில் மாயவன் ஒரு படம் பண்ணுறேன். இப்போ ஏற்கனவே ஒரு சீரியல் மன்னன் மகள் எதுவும் போயிட்டுருக்கு. இன்னொரு சீரியல் ஒரு பண்ணுறேன். குஷ்பு அவர்கள் பண்ற சீரியல் பண்ணுறேன். நைஸ், தேங்க்யூ ஸோ மச் சார். ஆல் தி பெஸ்ட். இன்னும் இந்த மாதிரி நீங்கள் நிறைய வெற்றி படங்களை கொடுக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ். ஏதாவது அவர் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லுங்க. கண்டிப்பா. அவர் என்ன சொன்னாருன்றது கண்டிப்பா உங்களுக்கு கால் பண்ணி ரொம்ப ஆர்வமா நான் காத்துக்கிட்டு இருப்பேன். கண்டிப்பா. அதே மாதிரி புதுயுகம் சேனலுக்கு என்னோட நன்றி நான் தெரிஞ்சுக்கிறேன். ஏன்னா வந்து இது மாதிரி வந்து ப்ரோக்ராம்ஸில் தான் வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நாங்கள் எல்லாம் ஆக்ட் பண்ணிட்டு இருப்போம். ஒரு ஒருத்தர் ஒருத்தர் பார்க்காம பேசாமல் இருந்துட்டு இருப்போம். டைம் இருக்காது. பட் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன், இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ப்ரோக்ராமாக இருக்குது. செலிபிரிட்டி டு செலிபிரிட்டி நம்ம செஞ்சு கொடுத்தது ஒரு பாச உணர்வோட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பு வெளிப்படுத்துறதுக்கான மேட்ரு இதில் இருக்குது. இந்த ப்ரோக்ராமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த ப்ரோக்ராம் மூலயமா என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் நான் வந்து என்னோடய வாழ்த்துக்கள் தெரிஞ்சுக்கலாம். ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச் சார். ஓகே, தஞ்சாவூர் மீன் குழம்பு எறா தொக்கு அண்ட் அது மட்டும் இல்லாமல் சைடில் சீரக சம்பார் ரைஸ் வேற ரெடி ஆயிடுச்சு. இப்போ அதை டேஸ்ட் பண்ணி பார்க்கறதுக்கு நான் ரொம்ப ஆர்வமாக இருக்கேன் சார். டேஸ்ட் பண்ணலாமா? ஓகே. என்னங்க? ஆசம் சார். நான் வாய் ஏன் திறக்கலன்னா டேஸ்ட் பண்ணி சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. எதுக்கு சார் பாய் பண்ணுவோம்? சீரியஸாக ரொம்ப சூப்பராக இருக்குது. சான்ஸே இல்லை. எல்லோரையும் கேமராக்கு பின்னாடி எல்லோரையும் வெறுப்பேற்றிட்டே நான் இங்கே சாப்பிட்டுட்ருக்கேன். அதை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ நான் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன். ரொம்ப நல்லாயிருக்கு. தஞ்சாவூர் மீன் குழம்பு எறா தொக்கு அப்படின்னு சொன்ன உடனே சுந்தர் சார் கண்டுபிடிச்சிருவார் அப்படின்னு வேறு சொல்லியிருக்காரு. ஸோ அடுத்த கட்ட நடவடிக்கையாக இதை பேக் பண்ணிவிட்டு சுந்தர் சார் இருக்கிற இடத்துக்கு தான் போக போகிறோம். பார்க்கலாம். நிச்சயமா இந்த சட்டையை அவர் கொடுக்க மாட்டார். திருப்பி அடுத்த நாள் காலைல வச்சு தோசை சாப்பிடாம இருக்க மாட்டார். தேங்க்யூ சோ மச் சார். எங்க நிகழ்ச்சிக்கு வந்து உங்க ஃப்ரெண்டுக்கு ஸ்வீட்டா சமைச்சு கொடுத்தீங்க. இருந்தாலும் எங்களுக்காக காரமா சமைச்சு கொடுத்துருக்கீங்க. எங்களுக்காக இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கீங்க. அதுக்காகவே உங்களுக்கு கிளியர் விஷன் ஆப்டிகல்ஸ் வழங்கும் சன்கிளாசஸ் அண்ட் ஏவியேட்டர் பிரீமியம் காட்டன் ஷர்ட்ஸ் வழங்கும் 2000 ரூபாய் மதிப்புள்ள வவுச்சர்.
கிளம்பி எராத்தோக்கோட சுந்தர் சார் இருக்கிற இடத்த கஷ்டப்பட்டு தேடி கண்டுபிடிச்சி ஒரு வழியாக வந்துட்டாங்க. ஷூட்டிங்கில் ரொம்ப பிஸியாக இருக்காரு. ஸோ அவருக்குன்னு ஸ்பெஷலாக அவர் ஃப்ரெண்டை சமைச்சு வேற கொடுத்துருக்காரு. ஸோ இதை அவர் டேஸ்ட் பண்ணிட்டு சொல்கிறாரான்னு பார்க்கலாம். ஒரு பெரிய சர்ப்ரைஸ் அவருக்காக வெயிட் பண்ணிகிட்டே இருக்கு. வாங்க. ஹலோ சார். சார் பரீனா புதுயுகம் செலிபிரிட்டி கிச்சன்ல இருந்து வந்திருக்கேன். ஆஹா, அப்படியா? சரி, ஓகே, மேக்கப் அப்புறம் போட்டுக்கலாம். வாங்க சொல்லுங்க, என்ன விஷயம்? நான் ஒரு சர்ப்ரைஸ் கொண்டு வந்திருக்கேன் சார். உங்களுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டு வந்து உங்களுக்காக ரெண்டு டிஷ் சமைச்சு கொடுத்துருக்காரு. நீங்கள் வந்து இதை தான் சாப்பிட்டு பார்க்கணும் அப்படின்றது சொல்லியிருக்காரு. லஞ்சுக்குள்ளே கொண்டு வர சொன்னாரு. ஏதோ எங்களால் முடிச்சு லஞ்சு ஆரம்பிக்கல, லஞ்சு வந்திருக்கேன். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் லஞ்சு ஆரம்பிச்சிருவாங்க. சரி, என்னுடைய ஃப்ரெண்டுனா எப்படி? அது யாருன்னு நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும். இல்லை, எப்படியும் நான் தான் சாப்பிட்டு சொல்ல போகிறேன், அது முடிவாயிடுச்சு. ஆனால் அது எப்படி, என்னுடைய ஆம்பளையா இல்லை ஒரு பெண்ணா இல்லை வேற யார்? உங்களுக்காக வந்து நான் ஏகப்பட்ட க்ளூஸ் ரெடி பண்ணி தான் வந்திருக்கேன். ஆனால் அதெல்லாம் நீங்கள் சாப்பிட்டு பார்த்ததுக்கு அப்புறம் தான் நான் சொல்லுவேன். அப்படியா? சரி, கொடுங்க, சாப்பிட்டு பார்க்குறேன். ஒரு நிமிஷம் இருங்க, உங்களுக்கு பிளேட்டில் நான் சர்வ் பண்ணி தரேன். எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு விதவிதமாக சமைப்பாங்க. நான் இந்த பாட்டில் சமைச்சதை பார்த்தா எனக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. இந்த சட்டியை பார்க்கும்போது டவுட்டாக இருக்கு. உங்களுக்காக மீன் என்ன, எறா என்ன பாருங்க, ஏகப்பட்டது செஞ்சுருக்காங்க. என்ன மீன் இது? இது வந்து ஆக்சுவலி அவர் என்ன சொன்னார்னா, அவர் பேரை சொல்கிறதுக்கு முன்னாடி, க்ளூஸ்லாம் கொடுக்கறதுக்கு முன்னாடி கூட இந்த டிஷ்ஷு பேரை சொன்னாவே அவரை கண்டுபிடிச்சிருவீங்க அப்படின்னு சொன்னார். தஞ்சாவூர் மீன் குழம்பு அண்ட் ப்ரான் ஃப்ரை பண்ணியிருக்காரு. ஆஹா, எனக்கு தெரிஞ்சு போச்சு யாருன்னு. தெரிஞ்சிருச்சா? ஆமாம், சொல்லுங்க. ஆஹா, முதல்ல கொஞ்சம் சாப்பிட்ருக்கேன், ரொம்ப டேஸ்டாக இருக்கு. ஏன்னா அவர் கையில் சமையல் வந்து எங்கள் டீம் குரூப்புக்கு. இருங்க, நீங்கள் முதல்ல யாருன்னு சொல்லிடுங்க. முதல்ல நான் இதை சொல்லிடுறேங்க, அவரோட சமையல் கை பக்குவமே எங்கள் டீமுக்கு ஒரு நல்ல பாகம் மாதிரி. அவர் சமைச்சு போடுறாரோ இல்லையோ, எங்களுக்கு பசி அடிச்சதுன்னா கரெக்டாக வாங்கி கொடுப்பார். அவங்க அப்பா ஒரு பெரிய டைரக்டர். கரெக்டா? கரெக்டா சொல்லிட்டீங்க, அவர் அடிச்சு சொன்னாரு. கேஎஸ்ஜி வெங்கடேஷ்ங்க. எனக்கு இந்த சட்டியை பார்க்கும்போதே ஒரு டவுட் இருந்தது. இந்த சட்டியில வந்து அடிக்கடி இந்த மாதிரி சமையல் பண்றதுனா உடனே எங்க வீட்டுல எங்க ஒய்ஃப், அதுக்கப்புறம் விட்டா ஃப்ரெண்ட்ஸ்லன்னு பார்த்தா அவர் கேஎஸ்ஜி வெங்கடேஷ் தான். அதுலயும் அந்த மீன் குழம்புன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அது அவருக்கு ரொம்ப ஸ்பெஷலா வந்து அந்த சட்டியில தண்ணி போக சுண்ட அப்படி சமைச்சு, அதுவும் இந்த வஞ்சரம் மீன்ல அவர் சமைச்சாருன்னு வச்சுக்கோங்க, டேஸ்ட்டு இப்போ சாரத்தில் போட்டு சாப்பிட்றதோட. ஆல்ரெடி சாப்பிட்டு பார்த்துட்டேன் உங்களுக்கு முன்னாடியே, சாப்பிட்டு பார்த்துட்டேன். மன்னிச்சிருங்க. நைஸ் ப்ரான் ஃப்ரை. எஸ். ஆஹா, அவர் ரொம்ப ஒரு சாப்பாடு பிரியருங்க. அப்போனா சொல்லணும்னா, உலகத்தில் எங்கெங்கே டேஸ்டி ஃபுட்டு இருக்குன்னு தெரிஞ்ச ஒரே ஆள்னு, சினிமா ஃபீல்டில் இருக்க ஒரே ஆள் யாருன்னா அவரை சொல்லலாம். அதே மாதிரி அவர்கிட்ட இன்னொரு நல்ல பழக்கம்னு சொல்லலாம், அது கெட்ட பழக்கம்னு சொல்லலாம். ஆறுன சாப்பாடு சாப்பிடவே மாட்டார். சுட சுட இருக்கணும், அதுவும் அவரே சமைச்சார்னு வச்சுக்கோங்க. சமைச்சு அப்படி வச்சா அப்படியே சுட சுட சாப்பிடுவார். ஆறுன ஐட்டம் எதுவும் சாப்பிட மாட்டார் அவர். எனக்கு முதல்ல எப்படி ஃப்ரெண்ட் ஆனார்னு இன்னொரு விஷயத்த சொல்லணும், அதுக்கு முன்னாடி ஒரு வாய் சாப்பிட்றேன். நான் கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி எல்லா கேள்விக்கும் பதில நீங்களே சொல்லிருந்தீங்கன்னா அப்புறம் நான் எப்படி ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்தேன். நின்றுட்டே இருக்கீங்க, நான் சாப்பிட்ற அழகை பேசிட்டே இருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு நானும் விட்டுட்டே இருந்தேன். ஆக்சுவலி எனக்கு வந்து ரிப்பீட்டே அப்படின்னு பாக்குற மாதிரி இருக்கு. அவர் சொன்ன விஷயத்த எல்லாத்தையுமே நீங்க வந்து சொல்லிட்டீங்க. அவர் என்னென்ன சொன்னாரோ அதை அப்படியே வந்து நீங்க சொல்றீங்க. ஸோ இதுல இருந்து உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் வந்து எவ்வளவு டீப்பானது, எவ்வளவு ட்ரூ ஆனதுன்னு எனக்கு வந்து தெரியுது. ஓகே, ஸோ நீங்க ஏதோ ஆரம்பிச்சீங்க சொல்ல வந்தீங்க. என்னோட ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னு பார்த்தா 1998 மங்கேன்னு ஒரு சீரியல், அப்போ தான் ஃபஸ்ட்டு நான் வந்து கேஎஸ்ஜி வெங்கடேஷ் அவரை மீட் பண்ணேன். முதல்ல மீட் பண்ணும்போதே சாப்பாடு விஷயத்தில் தான் மீட் பண்ணுறோம். கேஎஸ்ஜி வெங்கடேஷை பற்றி சொன்னோம்னா ரொம்ப திறந்த மனது, ரொம்ப ஓப்பனாக பேசுவார். உள்ளே ஒன்று வச்சு வெளியில் ஒன்று பேசுகிற அந்த மாதிரி இதெல்லாம் கிடையாது. நண்பர்களுக்குள்ளே ரொம்ப பரிமாறிப்பார், நிறைய விஷயங்களை பரிமாறிப்பார். எந்த சமயத்தில் ஃபோன் பண்ணி நமக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும் அப்படின்னாலும் உடனே ஹெல்ப் பண்ணக்கூடியவர். வேறு அவரை பற்றி இன்னும் சொல்லணும்னா, நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, டக்குன்னு எதை சொல்கிறதுன்னு தெரியல. ஓகே, அவர் வந்து உங்களுக்காக ஸ்வீட்டாக சமைச்சு கொடுத்துருக்காரு. இதே மாதிரி நிறைய வாட்டி சமைச்சும் கொடுத்துருப்பாரு. அவர் சமைச்சதுலேயே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சதுன்னா எது சார்? எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா விரால் மீன் குழம்புங்க. மீன் குழம்பு அவர் சமைச்சதில் விரால் மீன் குழம்பு, பிரியாணி. பிரியாணின்னா எங்கள் ஹோல் யூனிட்டுக்கு எல்லாம் தனியாக உட்காந்து சமைச்சிருக்கார். கிட்டத்தட்ட ஒரு 100-120 பேருக்கெலாம் இந்த மாதிரி சின்னதாக
10 பேருக்கு சமைக்கிறதுலாம் அவர் 100 பேருக்கு கூட சமைப்பார். அந்த அளவுக்கு அவருக்கு ஒரு திறமை இருக்கு. எனிவேஸ் சாப்பிட்டீங்க. உங்க ஃப்ரெண்டுக்கு ஸ்பெஷலா நீங்க ஏதாவது சொல்லணும்னா சொல்லலாம். வெங்கி உங்களுக்கு சொல்லணும் வெங்கி நிறைய சொல்லணும் வெங்கி. இந்த மாதிரி ப்ரோக்ராம் எல்லா டிவிலையும் வரணும். எல்லா டிவிலேருந்தும் உங்களை பார்க்க வந்து ஒவ்வொரு நாளாக விரால் மீன் குழம்பு வஞ்சிர மீன் குழம்புன்னு எல்லா டிவி சேனல்லேருந்தும் என்கிட்ட வந்து கொடுக்கணும். அதுதான் ரொம்ப தேங்க்ஸ் வெங்கி. ரொம்ப டேஸ்ட் குறை ஒன்றுமே கிடையாது வெங்கி. நீங்கள் சமைச்சா குறை சொல்ல முடியுமா? சூப்பராக இருக்குது வெங்கி, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது வெங்கி. ஸ்பெஷலாக ஒன்று சொல்லணும்னா, இந்த மீன் குழம்பு நீங்கள் எனக்கு பண்ணி கொடுத்ததை விட அதுக்கு அந்த சீரக சம்பார் ரைஸு எறா தொக்கு காம்பினேஷன் உங்களை விட்டால் வேறு யாருக்குங்க வரும். பெசாமல் ஹோட்டலில் போய் ஒரு பெரிய செஃப்பாக ஆகிடுங்க. ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் நீங்கள் பெரிய ஆளாகிடலாம். தேங்க்ஸ் வெங்கி, ரொம்ப தேங்க்ஸ். ரொம்ப நாள் ஆச்சு உங்களையும் மீட் பண்ணி. மகாபாரத்தில் தான் பார்க்குறோம். இப்போ இந்த புதுயுகம் மூலயமா மறுபடியும் உங்களை இந்த டிவி வழியாக பார்த்துக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு. நீங்கள் இவ்வளோ தூரம் சொன்னீங்க, அவரை மானிட்டரில் பேசுகிறத விட ஸ்ட்ரைட்டாக ஃபோன் பண்ணி பேசணுன்னே எனக்கு ஆசையாக இருக்குது. அடடே இது நல்லா இருக்கே. ஒரு நிமிஷம் இருங்க. ஆக்சுவலி அவர் கூட சொல்லிட்டு இருந்தாரு, உடனே அவர் எனக்கு கால் பண்ணி சொல்வாரு. நிச்சயமாங்க. அப்படி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் நான் பார்த்ததே இல்லையே. அப்படியே ரிப்பீட் ஆகுதுங்க எபிசோட் செக்மெண்ட் 2 லியோ. நம்ம ரிங் போயிட்டு இருக்கு. ஆக்சுவலி அவரே ரொம்ப பிஸி மேன், ஃபோன் எடுக்கிறதே கொஞ்சம் கஷ்டம்தான். பார்ப்போம். ஒருவேளை உங்களுக்கு சமைச்சு கொடுத்த டயர்டில் படுத்து தூங்கிட்டார் அவர். ஹலோ பாருங்க வெங்கி, சூப்பராக பண்ணிட்டீங்க வெங்கி. இந்த மாதிரி ஒரு சர்ப்ரைஸ் கொடுப்பீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ரொம்ப நல்லா இருக்கு வெங்கி. அதான் சொன்னாங்க விரால் மீன் கிடைக்கல வஞ்சிர மீன் கொடுத்துருக்கீங்கன்னு. ரொம்ப டேஸ்ட், ரொம்ப பிரமாதமாக இருக்கு. எப்படி திடீர்னு எனக்கு கொடுக்கணுன்ற ஒரு ஆசை உங்களுக்கு வந்தது? நட்புன்றது வந்து இப்ப இந்த புதிய யுகம் மூலமா இந்த சாப்பாடு விஷயத்திலயே நம்மள ஒண்ணு சேர்த்திருக்கிறதுன்னு நினைக்கும் போது அடாடாடாடா, இந்த டிவிக்கே ஒரு பெரிய சல்யூட் அடிக்கலாம் போல தோணுது. ஓகே வெங்கி, ரொம்ப தேங்க்ஸ், ரொம்ப நன்றி. சாப்பிட்டேங்க, சாப்பிட்டேங்க. பிரமாதமாக இருக்கு, சாப்பிட்டுக்கிட்டே இருக்கேன் இன்னும். இவங்க இன்னும் இந்த பேட்டியை முடிச்சிட்டாங்கன்னா ஃபுல்லு தான் காலி பண்ணிடுவேன். இல்லை நான் ஏற்கனவே பிளான் பண்ணிட்டேன், அதை இப்போ அப்படியே பேக் பண்ணிட்டு போய் காலையில் இட்லிக்கு. ஓகே வெங்கி, ரொம்ப 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 சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். வீட்டில எல்லாம் கேட்டதா சொல்லுங்க. ஓகே வெங்கி, தேங்க்யூ. பாருங்க ரொம்ப சந்தோஷமா டப்பு 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 டப்புன்னு எல்லாத்தையும் பேசி எல்லாத்தையும் சொல்லிடுறாரு பாருங்க. கண்டிப்பா இந்த நட்பு கிட்டத்தட்ட 3 ஜெனரேஷன்ஸா இப்படி வளர்ந்துட்டு வரது வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உண்மைதாங்க, உண்மைதாங்க. ஸோ இந்த சேனல் மூலயமா நீங்க பாத்தீங்களா, ரொம்ப நாள் பார்க்கலன்னு சொன்னீங்க, இப்போ அவருடைய சாப்பாடை சாப்பிட்டு கால் பண்ணி கூட பேசிட்டீங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ இதே மாதிரி உங்க நட்பு வந்து இன்னும் பெருசு பெருசு பெருசா வளரணும், பெரிய லெவல்ல வளரணும்னு நீங்க என்ன ஆசீர்வதிக்கிறீங்களா? கேட்டுக்கிறேன், நான் எப்படி ஆசீர்வதிக்க முடியும்? சரி ஓகே. உண்மையிலேயே இந்த ஒரு ப்ரோக்ராம் வந்து நானும் நிறைய பார்த்துருக்கேன், ஆனால் இந்த மாதிரி சர்ப்ரைஸா எனக்கே வரும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. உண்மைதான் அது. நட்புகள் வந்து பல வட்டாரத்தில் பல விதமான சூழ்நிலைகளில் வேறு வேறு லெவலில் போகும். அது சில பிஸ்னஸ் லெவல் இருக்கும், சில சினிமா லெவல் இருக்கும், சிலது பிஸின்றதை பேச முடியாமல் அப்படின்னு போகும். அப்படி இருக்கும்போது இப்போ இன்றைக்கி ஃபோன் அது இதுன்னு வந்திருந்தால் என்னன்னா ஜஸ்ட்டு நம்மளுடைய மெசேஜுகளை பரிமாறிக்கலாம். அந்த சாப்பாட்டில் தாங்க அந்த அன்பை பரிமாற முடியும்னுவாங்க. அந்த ஃப்ரெண்ட்ஷிப் மூலயமா அந்த கேஎஸ் வெங்கடேஷ் வந்து எனக்கு அவருடைய அன்பை எனக்கு பரிமாறியிருக்காரு. அதை சாப்பிடும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ வெங்கி, தேங்க்யூ. உங்கள் ஃப்ரெண்டு சமைச்சு கொடுத்தது, நீங்கள் சாப்பிட்டது, உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் அது தனி. இவ்வளோ பிஸி ஷெடியூல்லையும் அப்படியே பேக்கப் போட்டுட்டு பாதியிலே வந்து எங்கள் சேனலுக்காக நீங்கள் வந்து உங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்ட்
கிளியர் விஷன் ஆப்டிகல்ஸ் சார்பா உங்களுக்கு சன்கிளாஸ் gift voucher. ஓ ஓகே ஓகே thank you thank you. Aviator premium cotton shirts வழங்கும் 2000 ரூபாய் மதிப்புள்ள gift voucher. ஓகே thank you thank you. வெல் இன்னைக்கு நிகழ்ச்சியை பார்த்து கண்டிப்பாக நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. ஸோ இதே மாதிரி அடுத்த செலிபிரிட்டி கிச்சனில் எந்த செலிபிரிட்டி வருவாங்க அப்படின்றத நீங்கள் கெஸ் பண்ணிகிட்டே இருங்க. ஸோ அடுத்த ஷோவில் உங்களை நான் மறுபடியும் சந்திக்கிறேன். அண்டில் தென் திஸ் இஸ் மீ ஃபரீனா சேயிங் பை பை. ஓகே தஞ்சாவூர் மீன் குழம்பு எறா தொக்கு அது மட்டும் இல்லாமல் சைடில் சீரக சம்பா வேறு வேறு. தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் எனக்காக தேங்க்யூ ஸோ மச் சார். உங்கள் ஃப்ரெண்டுக்காக சமைச்சு கொடுத்துருக்கீங்க. இவ்வளோ தூரம் எங்களுக்காக வந்து என் கூட வேறு நீங்கள் ரொம்ப நேரம் பண்ணணும். வெங்கடேஷ் சார் நிறைய விஷயங்களை நம்மளோட ஷேர் பண்ணிகிட்டே சமைச்சிட்டு இருக்காரு. ஸோ வாசனையான டேஸ்டியான பண்ணுவோம்.